రామానుజతయాపాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహత స్థైసరాణి త్రిణయమేనే అస్మద్గురోర్ భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రవద్యే మాతా పితా యువతయ స్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతేర్ మకులా విరామం శ్రీమత్ తదంగ్రీయుగలం ప్రణమామి మూర్ధన భూతం సరస్య మహతాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తి సార గుణశేఖర యోగి వాహాన్ భక్తాంగిరేణు పరకాల ఇతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పర అంకుశముని ప్రణతోస్మి నిత్యం మట్లొండ్రుం వేండ మనమే మదిలరంగర్ కష్టినం మేత్త కదిరణకి உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டடி பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. இனி திரை திவலை மோத வெறியும் தன் பறவை மீதே தனிகிடந்த அரசு செய்யும் தமரை கண்ணனெம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே. தொண்டடி பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற அந்த பிரபந்தத்தில் பதினெட்டாவது பாசுரம், இனி திரை அப்படின்ற பாசுரம், இந்த பாசுரார்த்தத்தை நாம் அனுசந்தானம் பண்றோம். இதற்கு முன் பாசுரத்தில் ஆழ்வார் தன் கண்கள் பெற்ற பேச்சினை, அந்த பாக்கியத்தை, கண்கள் சந்தோஷத்தை அடைஞ்சன அத அழகா சொன்னார். இப்படி கண்கள் கண்டு கழித்தனன்னு சொல்லி அவர் சொன்னதுனால அந்த சந்தோஷத்தினால இவருக்கு கண்கள்லேயும் ஜலம் பெருகிறதாம். கண்கள்லேருந்து ஜலம் பெருகிறதுன்னா அதை நாம் கண்ணீர்னுவோம். இந்த கண்ணீரானது ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு ஆனந்தாசுரு, இன்னொன்னு சோகாசுரு. ஆனந்தத்தின கண்ணிலேயும் ஜலம் கொட்டும், இத கண்ண நீர்னு சொல்லுவா தமிழ்ல. வருத்தத்தினால கண்ணிலேயும் ஜலம் வருது, அத கண்ணீர்னு சொல்லுவா, கண்ணநீர் கண்ணீர். ஆக ஆழ்வாருக்கு, தொண்டையப்பொடி ஆழ்வாருக்கு கண்ண நீர் சுரந்தது. அப்படி ஆனந்தத்தின கண்ணீர் வெள்ளமாக பெருகினத்தினால இந்த கண்ணீர் இந்த ஜலத்தினால நம்மால சரியா பெருமாளை அனுபவிக்க முடியாம போயிடுமோ, இதுனால அது சுவர் மாதிரி நடுவில் இது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. அந்த எண்ணம் ஏற்படவே இந்த பாசுரம் பிறந்தது. ஆக எம்பெருமானை சேவிக்க ஒட்டாமல் இந்த கண்ணீர் வந்து சுவர் மாதிரி தடையா இருக்கே அப்படின்னு தோணித்தவருக்கு. சங்கீதமூர்த்தி தியாகராஜர் திருப்பதி மலைக்கு வந்தார். ராத்திரி ஏகாந்த சேவை சமயம், பக்தியோட பெருமாளுக்கு அப்ப கதை திரையெல்லாம் போட்டாச்சு, கதவு சாத்துற சமயம் திரையும் போட்டுட்டா. அந்த சமயத்துல கண்ண மூடி பக்தியோட இவர் வந்து தர தீயகராதான்ற அந்த கீர்த்தனையை பாடினார். வந்திருக்கிற மகான் பெரிய சங்கீதமூர்த்தி, தர தீயகராதா, திரைய திறக்க கூடாதான்னு அர்த்தம் அதுக்கு, அந்த தெலுங்கு அதுக்கு. அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கிருந்து என்ன பண்ணா, திரையை டக்குன்னு எடுத்துட்டா, திரையை நீக்கினார்கள். உடனே இவர் வந்து அபசாரம் அபசாரம், பெருமாளுக்கு அந்த கைங்கிறதுல இது பண்ணக்கூடாது, ஏகாந்த சேவை ஆயிடுத்து இல்லையோ, நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நான் அந்த அர்த்தத்தை திரையை திறங்குன்னு சொல்லலை, நான் எம்பெருமானுடைய தரிசனத்தை செய்ய ஒட்டாமல் இந்த சரீரம் ஒரு சுவர் மாதிரி இருக்கு, இந்த சரீரம் வந்து பிரதிபந்தகமாக இருக்கு எனக்கு, அந்த அர்த்தத்தில் தான் அந்த கீர்த்தனை நான் பாடினேன் அப்படின்னு சங்கீதமூர்த்தி தியாகராஜர் சொன்னார்னு சொல்லுவார். அந்த மாதிரி இங்க தொண்டழப்பொடி ஆழ்வாருக்கும் அதே அனுபவம். இது என்னடா இது, இந்த ஆனந்தாசுரு இப்படி பிரவாகமாக பிரவகிக்கிறது, ஆனபடினால ஒரு குட்டியம், குட்டியம்னா ஒரு சுவர், இந்த சுவர்னுடைய வியவதானம், சுவர் வந்து தடையா இடைஞ்சலா நடுவில் இருந்துதானே,
எதையும் பார்க்கவும் முடியாத நிலைமை ஏற்பட்டுடுமோ இல்லையோ. ஆக நான் அனுபவிக்க வேண்டிய விஷயம் எம்பெருமான், ஆக அனுபாவிய விஷயம் எம்பெருமான். அவனை இந்த ஆனந்த அசுரு ஆனந்த கண்ணீர் வந்து என்ன பார்க்க முடியாத பண்றதே அப்படின்னு அந்த வெறுத்து அந்த கஷ்டத்தினால இந்த பாசுரத்தை பாடுறார் தொண்டரை பொடி ஆழ்வார். இனி திரை திவலை மோத வெறியும் தன் பறவை மீது, இனிது திரை திவலை மோத, ரொம்பவும் இனிமையாக திரை திவலை மோத, அலைகளில் உண்டான அந்த பிந்துக்கள் அந்த துளிகள் வந்து அப்படி அடிக்கிற அடிக்க, எரியும் தன் பறவை மீது, அப்படியே அலைகள்லாம் கொந்தளிக்கும்படியான குளிர்ந்த சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காவேரி மேல தனி கிடந்து தனியனாக அப்படி யோக நித்திர பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான், அரசு செய்யும் பக்தருடைய சேத்தார்களுடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கி அரசு செலுத்துகிறான் ராஜாதி ராஜனான பெரிய பெருமாள். தாமரை கண்ணன் அவன் யாருன்னா தாமரை கண்ணன், எம்மான் அவன் எனக்கு சுவாமி, கனி இருந்தனைய செம் வாய் கண்ணனை, கோவப்பழமா இருக்கக்கூடிய சிவந்த வாயை உடையவனான அந்த ஸ்ரீகிருஷ்ணனை, கண்ட கண்கள் அவன் அப்படியே தரிசனம் பண்ண என்னுடைய அந்த கண்கள், பனி அரும்பு சைத்தியத்தோடு கூடின குளிர்ந்ததான அந்த ஆனந்தாசுருனுடைய ஆனந்த கண்ணீருடைய அந்த துளிகள், உதிரும் அப்படியே பெருகி நிற்கிறதே, பாவியேன் நான் என்ன பாவம் பண்ண, நன்னா சேவிக்க முடியாத நிலைமையில சேவிக்க முடியாத ஒரு நிலையை உண்டாக்கி கொடுத்த இது, ஆக பாவியேன் பாவியாகிய நான் என் செய்கேன் என்ன செய்வேன், பகவத் தரிசனம் நமக்கு கிடைக்காமல் போறதே, இந்த ஆனந்த கண்ணீர் தடையா நிற்கிறதே அப்படின்னு இந்த பாசுரத்துல தொண்டரைப்பொடி ஆழ்வார் சொல்றார். இனி திரை திவலை மோத, இனி திரை, இனின்னு இனிதுன்னு அங்க ஒரு பதம் தூ ஒன்று சேர்ந்திருக்கணும், இனிது திரை திவலை மோத அப்படின்னு இருக்கணும் பாசுரம், அந்த தூவை காணும் கடைசி எழுத்த காணும், இனி திரை திவளை மோத அப்படின்னு இருக்கு. இந்த தூன்ற எழுத்தை அவர் வந்து இங்க போடல, தமிழ் இலக்கண பிரகாரம் போடாட்டதான் அந்த அர்த்தம் வந்துடும். இவர் இந்த மாதிரி ஏன் பிரயோகம் பண்றார் அப்படின்னா, தனக்கு முன்னால் அவதாரம் பண்ண பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தராக விளங்கக்கூடிய ஆழ்வார்கள் கோஷ்டிக்கே தலைவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அழகாக திருவாய் மொழியில இதே மாதிரி ஒரு பாசுரத்தை பாடியிருக்கார். திருவாய் மொழி எட்டாம் பத்துல நம்மாழ்வார் அந்த மாதிரி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அந்த மாதிரி அவர் பாட்டு பாடினதுனால நாம் கூட அதே மாதிரி சொல்லலாம்னு ஆழ்வாருக்கு தோணித்து, தொண்டரைப்பொடி ஆழ்வாருக்கு. அவர் என்ன அப்படி பாடியிருக்காருன்னா, கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் நான்கு தோழன் குனிசாருங்கன், ஒன் சங்கதை வாழாழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே, ஒருவன் அடியேன் உள்ளானே, என்னுடைய ஹிருதய கமலத்தில் என் இதயத்துக்குள்ள ஒருவன் ஒப்பற்ற ஒருவன் இருக்கான், சமானமில்லாத அந்த எம்பெருமான் என் இதே கமலத்தில் அவன் இருக்கான். அவன் யாருன்னா, ஒன் சங்கதை வாழாழியான், சங்கம் கதாயுதம் அந்த கட்கம் என்கிற வாள் கத்தி ஆழியான் ஆழி சுதர்சன சக்கரத்தாழ்வார் இவாளோட கூடினவன். இந்த இடத்துல ஒன் சங்கதைன்னு இருக்கு, சங்கு கதை அந்த கூ இருக்கணும் அங்க, சங்குன்னு இல்ல, ஒன் சங்கதை வாழ் தான் இருக்கு, ஒன் சங்கு கதை வாழ் ஆழியான்னு அந்த கூவை சொல்லாம ஒன் சங்கதை வாழ் ஆழியான்னு சொல்லிருக்கார்.
நம்மாழ்வார். அவர் அந்த மாதிரி பாட்டு பாடினதுனால நாம் கூட அதே மாதிரி சொல்லலாம் அப்படின்றதுனாலதான் நம்ம போன வழியில் நாமும் போகலாம். மகாஜனோ எனகத சபந்தாக, அப்படின்னா பெரியவா போன வழியில போவோம்ன்ற எண்ணத்துல இந்த பாசுரத்துல அந்த மாதிரி ஒரு சொற்சித்திரம் அழகாக இந்த மாதிரி இந்த பாசுரத்துல அந்த பதத்தை அந்த சொல்லை அப்படி பிரயோகம் பண்ணியிருக்கார். இதை வியாக்கியாத்தாக்கள் கூட எடுத்து சொல்றார். ஆக இனி திரை திவளை மோத, அது என்ன காவேரி சொல்றார், காவேரி கரையில உபய காவேரி மத்தியில் பிரணவாக்கார விமானத்தின் கீழே யோக நிதிரையில பெரிய பெருமாள் சயனிச்சென்றிருக்கார் அரங்கநகரப்பன். காவேரியை பத்தி சொல்லச்ச அலைகள் எல்லாம் அடிக்கிற மாதிரியும் அப்படியே கொந்தளிச்சுன்னு இருக்கக்கூடிய சமுத்திரமா இருக்கக்கூடிய திரு அந்த காவேரி ஏன் சொல்லணும்? அந்த காவேரிக்கு ஒரு அந்த சமுத்திரத்துக்கு சமானமான அந்த ஒரு பெருமையானது காவேரிக்கு இருக்கிறபடினால அந்த க்ஷீராப்திக்கு சமானமான ஒரு பெருமை இங்க சமுத்திரம்னா க்ஷீராப்தி திருப்பார்கடல், திருப்பார்கடலுக்கு சமானமானது இந்த திருக்காவேரி இந்த காவேரி நதி. ஆக திருப்பார்கடல்ல எப்படி க்ஷீராப்திநாதன் சயனிச்சிருக்கானோ இந்த காவேரியும் திருப்பார்கடல் மாதிரி கடல் மாதிரி இருக்கு. இது இதனுடைய கரையில அவன் சயனிச்சிருக்கான் அரங்கன் ஹரப்பன். பொதுவா காவேரியை பத்தி சொல்லச்சியே காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவோ ரங்கேஷ பிரத்யக்ஷம் பரமம் பதம்னு சொல்லுவார். காவேரி ஸ்ரீரங்க மகாத்மியத்தில் இருக்கு. இங்க ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பிரவகிக்கிற காவேரி சாட்சாத் விரஜாநதி. இந்த ரங்கநாதனுடைய இந்த கோயில் சாட்சாத் ஸ்ரீவைகுண்டம். அங்க இருக்க ரங்கநாத பெருமாள் சாட்சாத் பரவாசுதேவன். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரமே பூலோக வைகுண்டம் அப்படின்னு ஸ்ரீரங்க மகாத்மியம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல காவேரி நதி பிரவகிச்சுன்னு இருக்கு. அத இங்க விசேஷிச்சு சொல்ற. பொதுவா நம்ம பூர்வாச்சாரியால் காவேரி அந்த காவேரி நதியில நதி கரையில எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருப்பது அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வர்ணிப்பார்கள். அதிலையும் குறிப்பாக ஸ்ரீ பராசர பட்டர் ரொம்பவும் அழகான ரீதியில இந்த காவேரியை வர்ணிக்கிறார். துக்தாப்திர் ஜனன்யஹம் இயம் ஸ்ரீரேவ புத்ரி வரஹ ஸ்ரீரங்கேஸ்வர ஏ ததர்ஹமிக கிம் குறியாம் இதி வாக்குலா சஞ்சச்சாமரச்சந்திர சந்தனமா மாணிக்ய முக்தோத்கரான் காவேரி லஹரைஹி கரைஹி விததி பரியேதி சா சேவியதாம். இந்த காவேரி நதி இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பிரவகிச்சின்றிருக்கு. ஆக ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் பிரவகிக்கின்ற இந்த காவேரி நதி, இந்த காவேரி நதியினுடைய ஒரு தன்மை எப்படி இருக்குன்னா அது அழகா சொல்றார் பட்டர் சுவாமி. இந்த காவேரி அதாவது நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய நதிகள் எல்லாமே பெண் தேவதைய கொண்டவை. ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பெண் தேவதை உண்டு. இந்த பெண் தேவதைகளுக்கெல்லாம் கணவன் யாருன்னு சொன்ன சமுத்திரராஜன். சமுத்திரத்துக்கு ஒரு ஆண் தேவதை உண்டு சாஸ்திரம் சொல்றது. ஆக சமுத்திரராஜன் இவாளுக்கு பர்த்தா. இப்ப சமுத்திரம் சொன்னாலே நாம வந்து சொல்றது க்ஷீராப்திய திருப்பார்கடலை. ஆக க்ஷீராப்திய வந்து நாம் வந்து சமுத்திரராஜனாக ஆக்கிட்டோமானா இந்த நதிகள் எல்லாமே அவனுடைய பத்தினிகள். காவேரி நதி என்ன நினைக்கிறதான் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் நித்தியவாசம் பண்ற ஸ்ரீரங்க நாச்சியார் ரங்கநாயகி தாயார் என்னுடைய பொண்ணு அல்லவா, என்ன எங்க ஆத்துக்காரர் திருப்பார்கடல் க்ஷீராப்தி, நான் அவருடைய பத்தினி. அவ திருப்பார்கடல்லேருந்து மகாலட்சுமி ஆவிர்பவிச்சவள் அப்படின்னால எங்க ரெண்டு பேருக்கும் பெண் அவள்.
ஆக எங்க மாப்பிள அழகிய மணவாளன் ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கேஸ்வரஹ வரஹ ஸ்ரீரங்கேஸ்வரஹ. ஆக பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஏதாவது கொடுக்க வேண்டாமா? சீர்வரிசை கொடுக்கிற மாதிரி கொடுக்க வேண்டாமா? கிம் குறியாம், எதை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறதாம் இந்த காவேரி நதி. சிறப்பாக நான் எதை செய்வேன் அப்படின்னு நினைச்சுட்டுதான் காவேரி ஏதோ மனக்குழப்பத்தில் இருக்க மாதிரி இருந்து என்ன பண்றதாம், நன்றாக ஒளி வீசுகிற இந்த சமர மிருகம்னு ஒரு மிருகம், அந்த சமர மிருகத்திலேருந்து மிருகம்னுடைய வால் இருக்க, அந்த வால்ல அப்படியே நறுக்கி எடுத்தது, அதே தான் சாமரம் தயார் பண்ணுவார். ஆக அந்த சமரி மிருகங்களுடைய வால் பகுதியே வாசனையா இருக்கும். ஆக அந்த சமரியினுடைய அந்த வால் பகுதி இருக்க சாமரம், அந்த சாமரத்தை காவேரி நதி பிரவாகத்தில் அடிச்சுன்னு வரதான். அதே மாதிரி பச்சைக்கல் பூரம், செஞ்சந்தன மரக்கட்டைகள், சிறந்த நவரத்னங்கள், நல் முத்துக்கள் குவியில் குவியலாக தன்னுடைய அலைகளாகி அந்த கைகளால ஏந்தி கொண்டு அப்படியே ஸ்ரீரங்கத்தை சுத்தி வரதான். அப்படிப்பட்ட அந்த காவேரி தாய் இந்த பிரஜைகளாலே மக்களாலே சேவிக்க தகுந்தவள் அப்படின்றார் பராசர பட்டர். இந்த காவேரி நதிக்கு மருத்விருதான்னு பேர். மருத்விருதா அப்படின்னா வேதத்துல காவேரிய மருத்விருதான்னு வேத மந்திரம் சொல்றது. மருதா வர்த்தத்தே இதி மருத்விருதா. ஆக இந்த காவேரி நதியானது காற்றடிச்சே காத்து மூலமாக அப்படியே பெருகி வந்துட்டு இருக்கான். காத்தினாலேயே பெருகி வருதான், இதுக்கு மருத்விருதான்னு பேர் வச்சுருத்து வேதம். காவேரி நதி எந்த சக்கியமலையில இருந்து புறப்பட்டு தோன்றி வந்துட்டு இருக்கோ வழியில விலை உயர்ந்த வஸ்துக்களை எல்லாம் எடுத்துன்னு வரதான், அந்த அலையில கொண்டு வரதான். அதை சுவாரஸ்யமாக சம்ஸ்கிருதத்தில் உத்ரேக்ஷா அலங்காரம் சொல்லுவா. அந்த வகையில அழகாக பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தை அருளி செஞ்சார். ஆக வெண் சந்தனம், செஞ்சந்தனம், கருஞ்சந்தனம், மூணு விதமான சந்தனங்கள் உண்டு. ஆக அந்த சந்தனக்கட்டை எல்லாத்தையும் கொண்டு வரதான் அந்த பிரவாகத்தில். அந்த மாதிரி இந்த காவேரி இருக்குன்னு காவேரியை வர்ணிக்கிறார் பராசர பட்டர். அந்த அதே காவேரி தான் இங்க சொல்றார், திரை திவலை மோத எரியும் தன் பறவை மீது, அந்த காவேரியின் மேலே. ஆக அலைகளால் உண்டான அந்த துளிகள் அடிக்க, அலைகள் கொந்தளிக்கும்படியான அந்த குளிர்ந்த சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த காவேரியின் மேலே அப்படின்னார் தொண்டை புரியாழ்வார். அந்த காவேரி இன்னும் எப்படி இருக்குன்னார், அந்த காவேரியினுடைய அந்த மகிமையை ரொம்ப அழகாக பராசர பட்டர் வர்ணிக்கிறார். தீர்த்தம் சுந்ததி பாதி சந்தன தரூன் ரத்யாங்கனான் யுக்ஷதி ஸ்நானியார் கணபான வாரி வகதி ஸ்நாத புனி தேஜனான் சியாமம் வேதரகோ வியனக்தி புலினே பேனைர் ஹசந்தீவ தத் கங்காம் விஷ்ணுபதி த்வமாத்ர முகராம் ஹேமாபகா ஹந்த்வகம் அகம் ஹந்து. நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கட்டும் காவேரி நதி. ஹேமாபகான்றார் பொன்னியாறு, காவேரிக்கு இன்னொரு பேர் உண்டு தமிழ்ல, பொன்னியாறு பேசப்படுகிற இந்த காவேரி தீர்த்தம் சுந்ததி, கங்கை முதலான நதிகளுடைய அந்த புண்ணிய தீர்த்தங்களை கூட இது தூய்மைப்படுத்துகிறதாம், இது சுத்தப்படுத்துகிறதாம். நந்தன தருண் பாதி இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் தொண்டெடுப்பிடியாழ்வார் மாதிரி இருந்தவாள் ஏற்படுத்தின எத்தனையோ உத்தியான வரங்கள் அதில் இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையையும் இது பாதுகாக்கிறதாம். ரத்யா எம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருப்பேர் ஓடும் அந்த வீதிகளில், அங்கனானி அந்த நார்ச்சந்தி முதலான இடங்களை, உக்ஷதி
பெருமாள் இடத்துக்கு முன்னாடி அந்த தெருவெல்லாம் சுத்தப்படுத்துற மாதிரி ஜலத்தை தெளிச்சுன்னு போற மாதிரி நினைக்கிறதாம் காவேரி. ஸ்நானீயார்கன திருமஞ்சனத்துக்கு தேவையான அருகாம்பூன்ற அந்த உபசாரத்துக்கும் தேவையான பரிசுத்தமான தீர்த்தத்தை இது வகிக்கிறதாம். அதாவது திருவாராதன காலத்துல அருகாம்பூன்னு சொல்லி சுத்தோதகத்தை சமர்ப்பிக்கிறது அது ஆகமசாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுக்கு பேர் அருகாம்பூன்னு பேரு. அத ஞாபகமா மனசுல வச்சிருந்து பட்டர் அழகாக இதை சொல்றார். ஆக அருகாம்பூன்ற உபசாரத்தை உபசாரம் செய்யறதுக்காகவும் பரிசுத்தமான தீர்த்தத்தை வகிக்கிறது காவேரி. ஸ்நாதா ஜனான் புனீதே, அங்க யார் ஸ்நானம் பண்ண வரதோ நீராட வருகிற மக்கள் அத்தனை பேருடைய அத்தனை பேரையும் பரிசுத்தப்படுத்துகிறது. சியாமம் வேதரக, நீரமேக சியாமலான வேதரக, வேதங்களுடைய ரகசிய பொருளாக விளங்கக்கூடிய அரங்கநாதப்பனை புலினே வியனக்தி, தன் மணல் திட்ல அது அழகாக விளங்குமாறு காட்டுகிறது அப்பேற்பட்ட காவேரி அப்படின்னு சொல்றார். எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பிறந்ததுன்ற அந்த காரணத்தினால கங்கா நதியை பார்த்து சிரிக்கிற மாதிரி இந்த பொன்னியாறு நம் எல்லாருடைய பாபங்களையும் போக்கடிக்கட்டும்னு பராசர பட்டர் அருளி செய்கிறார். ஆக அப்பேற்பட்ட இந்த காவேரி நதின்ற, அது மாத்திரம் இல்ல, இந்த காவேரியினுடைய மகிமையை இன்னும் நம் பூர்வர்கள் அழகாக வர்ணிக்கிறார்கள். அகணித அகணித குணாவத்யம் சர்வம் திரசம் அப்ரதி கிரியமபி பயப்பூரைஹி ஆப்யாயந்த்யனு ஜாக்ரதி பிரவஹதி தாத்ரி பூத்வே சிசிர மதுரா சானஹா புனாது மருத்வர்தா. எந்த காவேரி நதியானது செய்யற பாவங்கள், தெரிஞ்சோ தெரியாமோ செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பிராயசித்தம் செய்ய தகுதியான இடமாக, எல்லாத்தையும் செய்யறதோ, அவாவாள்கிட்ட இருக்கிற குணதோஷங்களை எல்லாம் பரிசீலித்து பார்க்காமல் இந்த காவேரி ஆற்று நீரினுடைய வெள்ளத்தினால எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக் கொண்டு அவளை தொடர்ந்து விழிப்போடு போயிட்டு அப்படியே பிரவகிச்சு கொண்டு ரங்கநாத பெருமாளுடைய அனுகிரகம் மாதிரி இந்த உலகத்துக்கே ஏதோ ஒரு தாத்திரி அதாவது செவிலித்தாயார் மாதிரி ஆகி இந்த காவேரி நதி வெள்ளம் விட்டு ஓடுறது. அப்பேற்பட்ட ரொம்ப சைத்தியத்தோடு குளிர்ந்தும் இனிமையாகவும் ஆழம் உள்ளதாகவும் இருக்கிற இந்த காவேரி நதி நம்மை தூய்மையாக ஆக்கட்டும் அப்படின்னு பராசர பட்டர் அழகாக சொல்றார். அப்பேற்பட்ட இந்த காவேரி நதி. ஆக அது மாத்திரம் இல்ல, மற்றொரு விஷயமும் இங்க அழகாக காவேரி பத்தி நம் பூர்வர்கள் சொல்றார். அதாவது காவேரியினுடைய சம்பந்தத்தினால நம்முடைய தீவினைகள் எல்லாம் அது போக்கடி சுரத்தினால அதுக்கு இருக்கிற சிறப்பு ஏற்பட்டதுன்னா, தரள தனு தரங்கைஹி மந்த மந்தோல்யமான ஸ்வதட விடபி ராஜி மஞ்சரி சுப்த பிருங்கா க்ஷிபத்து கனக நாம்னி நிம்னகான கேல கிரமுகஜ மகரந்தைஹி மாம்சாபா மதம்ஹா மதம்ஹா க்ஷிபத்து. இந்த கனகநாமணி நிம்னகா காவேரி பொன்னியின் பெயரோடு கூடின இந்த காவேரி நதியானது மதம்ஹா க்ஷிபத்து, என்னுடைய இந்த தீவினைகள் எல்லாத்தையுமே இது இல்லாது பண்ணட்டும் போக்கடிக்கட்டும் அப்படின்றார் பராசர பட்டர். இந்த காவேரி எப்படி இருக்குன்றார், தரள தனு தரங்கைஹி
எப்பொழுதுமே அசைந்து கொண்டிருக்கிற சிறியதான அந்த அலைகளால மெல்ல ஊஞ்சலாடுற மாதிரி இருக்கான். ஆக தொண்டை பொடியாழ்வார் எப்படி அந்த அலைகளோடு கூடின காவேரியும் வர்ணிச்சாரோ அதே மாதிரியே பராசர பட்டரும் இந்த ஸ்லோகத்துல அப்படியே வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட இந்த காவேரி நதின்னு சொல்றார். அப்படிப்பட்ட இனிதிரை திவரை மோத வெறியும் தன் பறவை மீதே தனி கிடந்த அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான். அப்பேற்பட்ட காவேரி நதியினுடைய கரையில தனி கிடந்து தனியனாக இருந்திருக்கான். அங்க சிவைகுண்டத்திலேயும் அவன் தனியா இருந்துண்டு தன்னால ஒன்னும் செய்ய முடியலையேன்ற நிலைமையில தன்னுடைய சர்வசக்தித்துவத்தை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்க இருக்கேன்றத நினைச்சுண்டு ஏகாக்கி ந ரமயத்தன்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி அவன் ஒருவனாக இருந்து தனியனாக இருந்து அவன் ரமிக்க மாட்டான் ஆனபடினால சந்தோஷப்பட மாட்டான் ஆனபடினால அவன் எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ற காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். லோகவத்து லீலா கைவல்யம் வைஷமிய நெர்கண்யேன சாபேட்சி பிரம்மசூத்திரத்துல வியாசர் அழகாக இதை சொல்றார். ஆனபடினால சர்வேஸ்வரன் தனியனாக கண் வளர்ந்தருளி அரசு செய்யும் இந்த சேத்தனருடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கி அவன் அரசு செலுத்துகிறான். ஆக எம்பெருமானை நாம் அரங்கநகரப்பனை நாம் சேவிச்சா போறோம். ஒரு தரம் பெருமாளை சேவிச்சிட்டாலே சந்தர்சனாத் அகஸ்மாச்ச பும்சாம் சம்மூட சேத்தசாம் குபாசனா குபுத்திஷ நாஸ்திகத்துவம் லயம் பிரஜேத்துன்னு அகமசாஸ்திரத்தில் சொன்ன மாதிரி அவனை சந்தர்சனம் பண்ணத்தான் பண்ணாலே போறோம். அர்ச்சாமூர்த்திகளை அர்ச்சாவத்தால பெருமாளை நாம் சேவிச்சாலே போறோம். எல்லாம் நம்ம கிட்டேந்து பாவங்கள்லாம் போயிடும், நம்முடைய அகங்கார மமக்காரம் எல்லாம் போயிடும். அதபடினால அரசு செய்யும் அந்த சேத்தனர்களுடைய அகங்காரத்தை எல்லாம் போக்கி அரசு செலுத்துகிற தாமரை கண்ணன் அவன் எப்பேற்பட்டவன்னா அவன் செந்தாமரை கண்ணன். ஆக இவன் ஷியப்பதி அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா அவன் கையில எப்பவுமே திருவாழியை வைத்துக் கொண்டிருத்தல், சுயப்பதியாக இருத்தல், தாமரை கண்ணனாய் இருத்தல்னு நம்ம பூர்வாச்சாரியால் பெருமாளுக்கு நிரூபகமாக பெருமாளுக்கு அடையாளமாக இந்த மூனையும் சொன்னார்கள். சுயப்பதியாதல் சலியாதே சக்கராயுதத்தை தரித்திருத்தல் புண்டரி காட்சனாதல்னு சொன்னார். அதபடினால அந்த எம்பெருமான் அவன் தாமரை கண்ணன். கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண்ணடந்த பாதமும் மத்தவையே. பெய்யாழ்வார் மூன்றாம் திருவந்தாதி என்ற பிரபந்தத்தை சொல்றார். எம்பெருமானுடைய கண்கள் தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, அவனுடைய கைத்தலங்கள் திருக்கை தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, மண்ணடந்த பாதமும் அவன் வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து விசக்கிரமே பிருத்திவி மேஷ ஏதாம்னு உலகத்தையெல்லாம் அளந்தானே அந்த மண் அளந்த அந்த பாதம் இருக்கே அந்த பாதமும் கமலந்தான். ஆக இப்படி எம்பெருமான் விளங்குகிற காரணத்தினால அவன் தாமரை கண்ணன். அரவிந்திதம் அங்கிரி பாத பக்தரைஹி அப்படின்னு ஆச்சரியமாக இத ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் வர்ணிக்கிறார் பராசர பட்டர். எம்பெருமானுடைய திருப்பாதங்கள், எம்பெருமானுடைய திருமுகம், திருக்கண்கள் எல்லாமே தாமரை மலர் மாதிரி இருக்குன்னு வர்ணிச்சிருக்கார். அப்பேற்பட்ட தாமரை கண்ணன் எம்பெருமான். அது மாத்திரமில்ல, இந்த பராசர பட்டர் ஆச்சாரியர் அழகாக சாதிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருக்கண்கள் தாமரை மலர் மாதிரி இருக்குன்னு முகபுண்டீகமுபரித்ரிகண்டகம் திலகாச்ச கேசர சமஹா சமௌக்திகஹா இகரங்க பர்த்துரபியன் மதுவிரத பிரகரஸ்ரியம் பிரம்மகாணி பிப்ரதி. ரங்கபர்த்துகு
ஸ்ரீரங்கத்துக்கு, ஸ்ரீரங்கத்தையே போஷிக்கக்கூடிய, ஸ்ரீரங்கத்துக்கே நாயகனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய, ரங்கநாதனுடைய திரிகண்டகம், அவனுடைய அந்த மூன்று ரேகைகளோடு கூடின முகபுண்டரீகம் உபரி, தாமரை பூ போன்ற அந்த திருமுக மண்டலத்துக்கு மேல, சமௌக்திகாக முத்துக்களோடு கூடினதான, திலகாக திலகம் மாதிரி இருக்கக்கூடிய அணிகலன்கள், ஆபரணங்கள் அவன் சாத்தின்றிருக்கான். ஆக திலகம்னாலே, திலம்னா சமஸ்கிருதத்தில் எள்ளுக்கு பேரு, அந்த எள்ளு அளவுக்கு நெத்தியில ஒரு ஒரு பொட்டு, அதுக்குதான் திலகம்னு பேர். ஆக கேசர சமாக பூக்களுடைய, பூக்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொடி, அதாவது தாத்துக்கள்னு சொல்லுவா, அது சமஸ்கிருதத்தில் கிஞ்சல் கம்னுவா. அது மாதிரி எம்பெருமானே, ரங்கநாதனே, தேவருடைய அந்த திருமுக மண்டலத்தில் தேன் வண்டுகளை மாதிரி, அந்த தேன் வண்டுகளை போல அழகாக கண்ணங்கரையில்னு அந்த கேசங்கள் திருக்குழல் அப்படியே கீழே தென்படுறதாம். தேவர் திருமுகத்தை பார்த்து வரதாம் அந்த வண்டுகள், தேனை அப்படியே பருகி அதனாலேயே உயிர்வாழக்கூடிய ஒரு சில வண்டுகள் உண்டு, அதுக்கு மதுவிரதம்னு பேரு. அப்பேற்பட்ட வண்டுகள் மது ஏவ விரதாக, எஸ் எஸ் சொல்லி மது விரதாக, தேனை உண்டு வருவதையே விரதமாக கொண்ட வண்டினங்களின் கூட்டத்தில் அந்த அழகான ஒரு சோபை இந்த தாமர புஷ்பத்தினால ஏற்பட்டதுன்னு சொல்லி அழகாக பராசர பட்டர் வர்ணிக்கிற மாதிரி எம்பெருமான் திருக்கண்கள் இருக்கு. ஆக தாமரை கண்ணன் எம்மான், அப்பேற்பட்ட தாமரை கண்ணோடு கூடின எம்பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறார். பெருமாளுடைய திருக்கண்கள் தாமரை கண்கள், தாமரை மலர் மாதிரி இருக்குன்னு சொன்னார். தாமரை கண்ணனெம்மான் அப்படின்னார். அது மாத்திரமில்லை, தன்னுடைய தனி கிடந்து அரசு செய்யும் எம்பெருமான் வைகுண்டாதிபதியாக சிவைகுண்டத்தில் இருக்கான். அந்த சிவைகுண்டத்தில் அந்த பரமபதத்தில் நித்தியர்கள், பத்தர்கள், முக்தர்கள் அவெல்லாம் இருந்துருக்கா. தன்னுடைய நினைவை தன்னையே நினைச்சுண்டு, ஏனையேன தாத்தா கச்சத்தின்னு உபனிஷத் சொன்ன மாதிரி அவனையே பின்தொடர்ந்து நடப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவன் அவளையும் விட்டுட்டு இங்கே வந்து சயனிச்சுருக்கான். சயனித்துக்கொண்டு தனி கிடந்து அவன் அரசு செய்கிறான். இவன் இப்படி சயனித்து இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட படைக்கப்பட்ட இந்த பிரஜைகள், இவா வந்து தங்களுடைய ஆத்மா கடைத்தேறணும்ன்றதுக்காக ஒன்றும் செய்யாமல் இந்த ஆத்மா பாழா போற மாதிரி காரியங்களை பண்ணிண்டு உண்டியே உடையே இருந்துருக்காளே, இதையே பேரின்பமாக நினைத்து தெரிகிறார்களே இந்த சம்சாரிகள். ஆனபடினால அவளை வந்து நாம் திருத்தி பணிகொள்ளணும் அப்படின்றதுக்காகவே தனியேன் ஆருயிரேன்னு நம்மாழ்வார் சொன்ன மாதிரி தனி ஒருவனாக இருக்கக்கூடிய என்கிட்ட அவள் வந்து சேர வேண்டாமா அப்படின்ற ஆசையினால தனியே வந்து இங்க சயனிச்சிருக்கானாம் அரங்க நகர அப்பன். தனி கிடந்து அரசு செய்யும் எம்பெருமான் அரசு செய்யறானாம். அரசு செய்யும்னா ஏதோ ராஜாங்க ராஜ்யாங்க காரியம், அரசு அரசாங்க காரியத்தை பண்றான்னு அர்த்தமானா. அரசு செய்கை என்ன, ஒரு தேசம்னா ஒரு ராஜா தான் இருக்கணும், ரெண்டு ராஜா இருக்கக்கூடாது, ஈரரசு கூடாது. அது அப்படின்னால அந்த ஈரரசை அவன் தவிர்க்கிறான். ஆக நம்முடைய தேகம்ன்ற ஒரு பட்டணம்னு வச்சுக்கலாம், இந்த பட்டணத்துக்குள்ள ஜீவாத்மாவும் இருக்கான் பரமாத்மாவும் இருக்கான். இந்த ஜீவாத்மா நான் தான் வசதி நினைச்சிட்டு இருக்கான், உண்மையில பரமாத்மா தான் வசதி, அவனுக்கு கட்டுப்பட்டவன் இவன். ஆனா ஜீவாத்மா தன்னை பெருசா நினைச்சுக்கிறான்.
இந்த மாதிரியான நிலைமை எல்லாம் ஈரரசு படக்கூடிய நிலை. அதை தவிர்க்கணும், அதை தவிர்க்கிறானாம் சர்வேஸ்வரன். இது எப்படி இருக்குன்னா, ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு நம்பெருமாளுக்கு அதாவது உற்சவருக்கு திருமஞ்சனம் நடந்துருக்கு சமயத்தில் திருமஞ்சனம் சேவிக்கிறதுக்காக போனார். என்ன கட்டியும் சொல்றதுனா அவர் தான் பட்டர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் கட்டியும் சொல்ற வழக்கம். பராசர பட்டர் கட்டியும் சொல்றதுக்காக போர் பெருமாளை சேவிச்சுருக்கார். அந்த சமயத்தில் அவருக்கு இந்த ஈர ஆடையோட ஈர வஸ்திரத்தோட திருத்துறாய் மாலைய அணிந்து கொண்டு தட்டு திருமஞ்சனத்துக்காக பெருமாள் இருந்துருக்கார். அந்த சமயத்தில் பெருமாளை பார்த்த உடனே அவருக்கு தோணித்தான், ஒரு அவருக்கு தோணின அந்த எண்ணம் இருக்க அதை ஒரு ஸ்லோகமாக ஆக்கிட்டார் அவர். துவம்மேஹம்மே தத்தபி குதைதம் வேதமூல பிரமாணாத்து ஏதச்சானாதி சித்தாத் அனுபவ விபவாத்து சோபி சாக்ரோச ஏவ குவாக்ரோசா கஸ்ய கீதாதிஷு மம விதிதா கோத்ர சாட்சி சுதீஸ்யா ஹந்தத்வத் பட்சபாதி ச இதி நிருகலஹே மிருக்ய மத்யஸ்தவத்வம். இந்த ஸ்லோகம் முக்தகம்னு சொல்லுவார், அதாவது எந்த கிரந்தத்திலையும் சேராது, திடீர்னு அவர் சொன்ன ஸ்லோகம். நம்ம சுவாமி தேசிகன் அந்த மாதிரி எத்தனையோ ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்கார், மனோள மாமணிகள் சாதிச்சிருக்கார், பராசர பட்டர் சாதிக்கிறார், நிறைய முக்தக ஸ்லோகங்கள். ஆக இந்த பராசர பட்டர் குரத்தாடைய குமாரர், ஸ்ரீரங்கம் கோயிலில் நம்பெருமாளுக்கு திருமஞ்சம் நடைபெறும் சமயங்களில் அங்கு பெருமாளை பக்தியோடு சேவிச்சிருப்பார். எம்பெருமானுடைய அந்த வழிவழகில் ஈடுபட்டு அழகான ஸ்லோகங்களை எல்லாம் அருளி செய்வது அவர் வழக்கம். ஒரு நாள் நம்பெருமாள் திருமஞ்சனம் சேவிக்க கோயிலுக்கு போனவர் ரங்கநாத பெருமாள், தோளினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளினை மேலும் புனை தன்னந்துழாய் உடையம்மான்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி திருத்துழாய் மாலையை உடையவனாக திருமஞ்சனம் கண்டருள அதை பார்த்த தரிசித்த பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தை தொம்மே அகம்மேன்ற இந்த ஸ்லோகத்தை அந்த சமயத்தில் அருளி செஞ்சார். ஆச்சரியமான ஸ்லோகம். அந்த காலத்தில் நான் சொல்வது சத்தியம்னு பிரமாணம் செய்பவர்கள் என்ன பண்ணுவாளாம், ஒரு முழுக்கு போட்டுட்டு தீர்த்தாமாயிட்டு நேரம் வருவா, ஈராடையோடு வருவா, துளசி மாலையை அணிந்து கொண்டு இருப்பார்கள். பழைய நாளில் கோர்ட்டுகளில் தீர்ப்பு நிரபராதியை தண்டிக்கிற மாதிரி தீர்ப்பு வந்துருத்தானா, அந்த நிரபராதி என்ன பண்ணுவாராம், வேக வேகமாக போய் தலையில் ஜலத்தை கொட்டிண்டு ஈரவேஷ்டியோட துளசி மாலையை கழுத்தில் போட்டுண்டு அந்த கோர்ட்டு வாசல் நின்று ஒவ்வொன்றும் அழுது கத்தி நான் நிரபராதின்னு தான் கத்துவாரான். அந்த நாள் வழக்கம் இது. அதை மனசில் வச்சுன்னு பராசரப்பட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். நம்பெருமாள் இரையாடையுடன் துளசி மாலையை அணிந்து கொண்டிருப்பதால் எதை பிரமாணம் செய்ய இவ்வாறு இருக்கிறார் அப்படின்னு ஆலோசித்து அதற்கு ஒரு விடையை அளித்தார் பராசரப்பட்டர். ஒருவன் தன் சொத்தை பிறர் கொள்ளை கொண்டால் அதை தனக்கு சுவாதீனப்படுத்தி தரணும்னு நீதிமன்றத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டு உண்மையில் அந்த சொத்து யாருடையது என்று தெரிந்து கொள்ள சாட்சி விசாரணை முதலியன செய்யப்படும் போது ஐயோ நம்முடைய சொத்தை அநியாயமாக இழந்துவிட நேரிடுகிறதேன்னு எண்ணி கடைசியில் ஒரு வார்த்தை சொல்வானாம், இது என்னுடைய சொத்துதான் என்பதை பிரமாணம் செய்ய துளசி மாலை அணிந்து முழுக்கிட்டு வருகிறேன்னு சொல்லுவானாம். அதே மாதிரி எம்பெருமான் பிரமாணம் செய்கிறானோ அப்படின்ற பராசரப்பட்டர். சேத்தன வர்க்கம் எல்லாம் ஜீவாத்மாக்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு சொத்து போன்றவர்கள். அந்த எம்பெருமானுக்கு சொத்தாக இருக்கக்கூடியத தன்னுடையதாக சில பேர் என்றார். இந்த ஜீவாத்மாக்கள்லாம் அந்த சொத்தை தன்னுது நினைச்சிருக்கார். அவர்களுடன் விவாதம் செய்து முடிவில் ஈர ஆடையோடு துளசி மாலை அணிந்து பிரமாணம் செய்கிறான் எம்பெருமான் நம்பெருமாள். ஜீவாத்மாக்கள்
பரமாத்மாவுக்கு அதீனமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றாராம். ஆக அந்த ஸ்லோகம் மாதிரி இங்கேயும் வியாக்கியாத்தாக்கள் அழகா சொல்றார். அதாவது தொம்மே நீ என்னுடையவன் அப்படி ஜீவாத்மாவை பார்த்து பெருமாள் சொல்றா, அகம் மே நான் எனக்கே உரியவன் இந்த ஜீவன் சொல்றான். அப்போ பெருமாள் நீ எனக்கு உரியவன் அவர் சொல்றார், இவன் நான் யாருக்கும் உரியவன் அல்ல நான் எனக்கே உரியவன் இவன் சொல்றான். அப்ப ஈரரசு படுறது இல்லையோ, அந்த மாதிரி இல்லாமல் ஈரரசு தவிர்த்து கொண்டு நான் ஒருவன் தான் அரசன் அப்படின்ற நிலைமையில ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துல சயனிச்சின்றிருக்கான் அரங்கநகரப்பன். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில அரசு செய்யும் அப்படின்னார். முக்தானாம் லட்சணம் ஹேதத் யத்ஸ்வே தத்வீபவாசினாம் நித்யாஞ்சலி பூட்டா ஹிருஷ்டாஹ நம இத்யேவாதினஹ. மகாபாரதம் சாந்தி பருவாவில் இருக்கிற ஸ்லோகம் இது. திருப்பார்கடல் பக்கத்துல ஸ்வேதத்வீபம் ஒண்ணு இருக்கு அப்படி சாஸ்திரம் சொல்றது. அந்த ஸ்வேதத்வீபம்ன்றது ஒரு விளையாட்டு அரங்கம் மாதிரி இருக்குமாம். அந்த ஸ்வேதத்வீபவாசிகளுக்கு அடையாளம் என்னன்னா, அவ என்ன பண்ணுவாளாம், அவளுக்கு அடையாளம் முக்தாத்மாக்களுக்கு என்ன அடையாளமோ அதான். முக்தாத்மாக்களுக்கு என்ன அடையாளம், எப்ப பார்த்தாலும் கை கூப்பிண்டு அவ வந்து நமஹா நமஹான்னு சொல்லிட்டு இருப்பா, அதான் இவாளுக்கும். ஆனபடினால எப்பொழுதும் அஞ்சலி செய்து கொண்டிருப்பார்கள், அதனால சந்தோஷம், வாயினால நமஹான்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி நித்திய சூரிகள் போலவே இந்த உலகில் உள்ளவர்களும் அகங்கார மமக்காரத்தெல்லாம் போக்கடிச்சுண்டு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இங்க யோக நித்ரை பண்ணிக்கொண்டு இருக்கான் சர்வேஸ்வரன் அரங்கநகரப்பன், கண் வளர்கிறான் அப்படின்னு சொல்றார். ஆக இந்த சம்சாரிகளுடைய அகங்காரத்தை அறுப்பதற்காக இவன் என்ன வச்சிருக்கான் சாதனம், இவங்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்ட, இருக்கே அவங்கிட்டயும் ஒரு சாதனம் இருக்கு. எதுன்னார், தாமரை கண்ணன். அவன் தாமரை கண்ணன் அல்லவா, கையிலே பிரம்மாஸ்திரம் இருக்க வெல்ல ஒண்ணாத இடமில்லையிரே. அழகான வியாக்கியானம். கையில ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி வச்சிருக்கான ஒண்ணு, என்னது, அதான் அவனுடைய கண்கள், தாமரை கண்ணன் அல்லவா. அந்த தாமரை கண்ணை வச்சுட்டு எல்லாரையும் ஜெயிச்சுடுறான் அவன். வெல்ல ஒண்ணாத இடம் ஒண்ணு உண்டா, அந்த மாதிரி எல்லாரையும் ஜெயிக்கக்கூடியவன் அந்த கண்களை வச்சுட்டேன். பிள்ளை முருங்கா வில்லிதாசர்ன்றவர் ரொம்ப அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார், அதிரூப சுந்தரியாவோ, நடந்து வந்தா அவ காலுக்கு ஏதாவது நோவு ஏற்படும்னு தன் மேல் துண்டையே நடு ரோட்டில் விரிச்சுட்டே வருவாராம், துண்டு மேல் நடக்க சொல்லுவாராம். அவ்வளவு தன் மனைவிய கண்ணும் கரிசனமா பார்த்துட்டு இருந்தார். இதை யாரோ வந்து உடையவர்கிட்ட சொன்ன உடனே பெருமாள் நம்பெருமாள் வீதி உற்சவம் நடந்துட்டு இருக்கு, அவரை கூப்பிடுன்னார். பட்டரை பார்த்து ஒரு கற்பூரார்த்தி பண்ணும்னார். பெருமாளை கற்பூரார்த்தி பண்ண உடனே அந்த க்ஷணம் அது சேவிச்ச உடனேயே பிள்ளை உறங்கா வில்லிதாசர் மனசு மாறி போச்சு. ஐயோ, இத்தனால என்னுடைய மனைவி தானே அதிரூப சுந்தரி கண்ணழகின்னு நினைச்சிருந்தோம், அந்த கண்ணழகியின் தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்பெருமாளுக்கு கண்ணழகு இருக்கே. அந்த சமயத்து பெருமாள் அப்படிப்பட்ட ஒரு திவ்ய ஞானம் அவனுக்கு உண்டா அப்படி பண்ணிட்டார். உடனே அவர் அப்படியே கீழே விழுந்து சேவிச்சு அதுலேருந்து அவர் வந்து தன் மனைவி கிட்ட அவ்வளவு இது காமிச்சத்தை விட்டுட்டாருன்னு அந்த பிள்ளை உறங்கா வில்லிதாசர் கதை சொல்றது. அந்த மாதிரி கையிலே பிரம்மாஸ்திரம் இருக்க வெல்ல ஒண்ணாத இடம் இல்லையிரே. சபரி வயசான மூதாட்டி ராமன் வருகிக்கா காத்துட்டு இருக்கா, பழங்களை கொடுக்கறா, அது சாப்பிடுறார் ராமன், அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றார். உடனே சந்தோஷத்தோட அவள் கிளம்புறா. அவ என்ன சொன்னாவ, உன்னுடைய திவ்ய அனுகிரகத்தினால நான் சத்கதிக்கு போறேன்னு சொல்லணும். அந்த சமயத்துல அவ சொன்ன வார்த்தை என்ன, சட்சுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன பாதமூலம் கமிஷ்யாமி யானகம் பரியசாரிஷம். ராமா, உன்னுடைய அந்த அழகான கண் நோக்கு
திருக்கண் நோக்கு அந்த கடாட்சம். அதனாலேயே நான் வந்து பரிசுத்தமானவளாக நான் ஆயிட்டேன். கண்ணை பத்தியும் சொன்னவோ, ஆக கண்கள் எம்பெருமானுடைய இந்த தாமரை கண்கள் அப்படி வசீகரிக்கின்றன. ஆனபடினால கையிலே பிரம்மாஸ்திரம் இருக்க வெல்ல ஒண்ணாத இடமில்லை இரே, அங்குள்ளாதை வென்ற பரிகரத்தை கொண்டாய்த்து இங்குள்ளாதையும் வென்றது. ஆக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கவாழ வெற்றி கொண்ட அந்த சாதனமான அந்த கண்ணை கொண்டே இந்த பூலோகவாசிகளையும் வெற்றி கொள்கிறான் அரங்கன் அரப்பன். தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை அப்படின்றார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில இரண்டாம் பத்துல. அவன் தாமரை கண்ணன் புண்டரீகாட்சன். ஆனபடியினால விண்ணோர் பரவும் தலைமகன், விண்ணோர் நித்திய சூரிகள் அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாள். ஆக அந்த தாமரை கண்ணை பார்த்து மோகிச்சு போய் அத்தனை பேரும் சதா தரிசனம் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணித்தவாளுக்கு. சதா பசியந்தி சூரையா வேதம் சொல்ற மாதிரி சதா தரிசனம் அவ பண்றாள்னா அது காரணம் அந்த எம்பெருமானுடைய அந்த கண் அழகு. நிசும்மாவதாரம் ஆன உடனே அந்த நிசும்மமூர்த்தியை பார்த்தவுடனே பிரம்மாவுக்கெல்லாம் பயம் வந்துடுத்து. இந்த மாதிரி உருவத்தை பார்த்ததே இல்லையே. அந்த சமயத்தில் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை பார்த்து பிரம்மா சொல்றார், யாரு பார்த்து சொல்லுமா, மொள்ள மொள்ளமா வராவோ, எங்காத்துக்காருன்னு சொல்லிட்டா உடனே. எப்படி கண்டுபிடிச்சுங்க தாயே, என்னதான் வேஷம் மாத்தின்னு வந்தாலும் அந்த கண் காட்டி கொடுத்துருத்தேன்றாள். அந்த மாதிரி எம்பெருமான் தாமரை கண்ணன், தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை. ஆக நித்திய சூரிகள்லாம் இந்த எம்பெருமானுடைய அந்த கண்ணுக்குத்தானே அவ தோத்திருப்பார்கள், நம்மாழ்வார் சொல்லலையா. ஆக அவ அத்தனை பேரும் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஒரு சாதனமாக இருந்து எதுன்னா இந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் தானே. ஆக இங்க இருக்கிறவர்களுடைய பூலோகவாசிகளுடைய அகங்கார மமக்காரங்களாகிய இந்த விரோதிகளை தன் கண் அழகு கொண்டே கண்களை கொண்டே போக்குகிறான் அரங்கன் அரப்பன். ஆனபடினால இந்த பிரம்மாஸ்திரத்திற்கு இலக்கானது யாருன்னு கேட்டா எம்மான் அப்படின்றார். இந்த கண்களுக்கு தோற்று நான் என்னை அடிமையாக எழுதி கொடுத்தேன் அப்படின்றார் ஆழ்வார். ஆக என்னை தவிர்த்த மற்ற சம்சாரிகள் எல்லோரும் அவ அத்தனை பேரை காட்டிலும் நான் கடைசி வியக்தியாக நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா தொண்டர் அடி பொடி தான் இவர் தன் பேரை வச்சுருக்கார். ஆக என்னை தோற்க செய்த இந்த கண்களுக்கு இந்த கண்களை யாராவது வெற்றி கொள்ள முடியுமா, இனி வெற்றி கொள்ள முடியாதவர் ஒரு உண்டோ ஒருவர் உண்டா அப்படின்னு கேட்கிறார் தொண்டரடி பொடி ஆழ்வார். கனியிருந்தனைய செவ்வாய், அந்த எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் அதே மாதிரி கனியிருந்தனைய செவ்வாய் அப்படின்றார். கனி இருந்தனைய செவ்வாய், கோவப்பழம் மாதிரி இருக்கக்கூடிய சிவந்த வாயையுடைய கிருஷ்ணனை கிருஷ்ணன். ஆக அந்த கண்ணால அகங்கார மமக்காரங்களை எல்லாம் யார் யார் போக்கின்றாளோ அப்படி அறுக்க பெற்றவ அத்தனை பேருக்கும் அவ அனுபவிக்க தகுந்த விஷயமாக எது இருக்குன்னா அந்த கோவப்பழமா இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தான். ஆக பார்த்தவுடனேயே அது அப்படியே சாப்பிடணும்ன்ற ஆசையே, எப்படி பழத்தை பார்த்த உடனே சாப்பிடணும் தோன்றதோ அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருப்பவளத்தினுடைய இனிமை அந்த மாதிரி இருக்கு. அது அழகாக இங்க சாதிக்கிறார். எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அவனை பத்தி வர்ணிக்கிச்ச, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு நாம் சஹஸ்ரநாம அத்தியாயத்தில் சொல்றோம். விஷ்ணு புராணத்தில் இருக்க ஸ்லோகம் இது. அவிகாராய சுத்தாய, அதாவது அச்சேதனத்தை போல இருக்கல் ஸ்வரூப விகாரம்
அற்றவனாகவும் இந்த சம்சாரி சேதனனை போல் இல்லாமல் அசுத்தி இல்லாதவனாகவும் முக்தாத்மாவை போல் அல்லாமல் நித்திய சுத்தனாகவும் நித்திய சூரிகளைப் போல் அல்லாமல் தனக்கு மேல் ஒருவன் இல்லாதவனாகவும் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவனாகவும் சர்வ வியாபியாகவும் எல்லாவற்றையும் ஜெயிப்பவனாகவும் இருக்கிற எம்பெருமானுக்கு நமஸ்காரம்னு பராசர மகர்ஷி சொல்றார். அப்பேற்பட்ட நிலையில இங்க எம்பெருமான் எப்பொழுதுமே ஒருபடிப்பட்டிருப்பது இந்த விஷயத்துல தானே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. அந்த கனி இருந்தனைய செவ்வாய், அந்த தாமரை கண்ணன், இந்த அம்சம் எல்லாம் அவங்கிட்ட தான் இருக்கு. அவர் யாருன்னா கண்ணனை, அவன் கண்ணன், கண்ணன்னா கண் போன்றவன் ஒரு அர்த்தம். சட்சுர் தேவானாம் உதமத்தியானாம் அப்படின்றது வேதம். ஆக தேவதைகளுக்கும் அதாவது நித்திய சூரிகளுக்கும் இந்த பூலோகவாசிகளுக்கும் கண் போன்றவன். இன்னொரு அர்த்தம் நிர்வாகக்கன் அர்த்தம், உலகத்தை எல்லாம் நிர்வகிப்பவன் ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம் அதுக்கு கண்ணன். ஆக அப்பேற்பட்ட கண்ணனை இத சொல்லச்ச பூர்வாச்சாரியால் சொல்ற பெரிய பெருமாளை சேவிச்சா அந்த கிருஷ்ணாவதார காலத்துல யார் யார் பிறக்கலையோ பார்க்கலையோ சேவிக்கலையோ அவ அத்தனை பேருக்கும் உதவுவதற்காக அந்த கிருஷ்ணனே வந்து இங்க ரங்கநாத பெருமாளாக மூலவராக சயனிச்சுன்னு இருக்கானோன்னு என்ன தோணுமா? அந்த மாதிரி இருக்கானாம். ஆக இந்த மாதிரி அவன் கண்ணுணர்வது யசோதை பிராட்டி பிள்ளை மனம் அந்த கன்றாமல் அவன் என்ன துஷ்டத்தனம் பண்ணாலும் கண்டிக்காமல் அவன் மேலும் மேலும் தீம்பு செய்யும்படி அந்த வளர்த்த அந்த முசுமுசுப்பெல்லாம் அப்படியே பார்க்கிற அளவுக்கு பெரிய பெருமாள் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீரங்கத்தில். மூலவர் வசிஷ்டர் முதலான மகர்ஷிகள் அவளால் அவர்களாலே நன்கு சிக்ஷிக்கப்பட்டவராய் அப்படிப்பட்ட அந்த பழக்கம் ஏற்பட்டதுனால சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடக்கம் வந்திருக்காம். அது நன்றாக விளங்கும்படியாக அந்த சக்கரவர்த்தி திருமகனை நினைக்கலாம்படி இருக்காம் உற்சவர் நம்பெருமாளை சேவிக்கிச்ச. ஆக மூலவரை சேவிக்கிச்ச கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வராராம், உற்சவரை சேவிக்கிச்ச சக்கரவர்த்தி திருமகன் ஞாபகத்துக்கு வராருன்னு பட்டர் சொல்ற ஐதிஹியத்தையும் இங்கு வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா. கண்ட கண்கள், அனாதி காலமாக இழந்த என்னுடைய இந்த கண்கள் அப்படின்றார். ஆக எம்பெருமானுடைய அந்த கண்கள், அந்த கண்களை பத்தி சொல்லச்ச சுவாமி தேசிகன் அனுகிரகிச்ச அழகான ஒரு ஸ்லோகம் தேவநாயக பஞ்சாசத்தில் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை இங்க கட்டாயம் நாம் சொல்லணும். பிம்பாதரம் பங்கஜலோச்சனம் தே லம்பாலகம் லலித குண்டல தரிசனியம் காந்தம் முகம் கனக கைதக கர்ணபூரம் ஸ்வாந்தம் விபூஷயதி தேவபதே மதியம். தேவபதே, தெய்வநாயகனே கூப்பிடுறார். திருவிகிந்தபுரம் தேவநாதன் விஷயமாக தேவநாயக பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் தேவநாத பெருமாளே உன்னுடைய அந்த திரு அதரம் அந்த உதறுகள் கோவப்பழம் மாதிரி இருக்கு, தேவரையுடைய திருக்கண்களோ அப்போதுதான் மலர்ந்த தாமரை மலர் மாதிரி இருக்கு, தேவருடைய திருக்குழற் கற்றை அந்த கேசபாசங்கள் அப்படியே தாழ்ந்து நிற்கிறது, தேவரையருடைய இரண்டு திருச்செவிகளிலும் இருக்கிற அந்த திருக்குண்டலங்கள் அப்படியே சுடர்விட்டு திருமுகத்தினுடைய அழகை ரொம்ப அதிகமாக ஆக்கி காமிக்கிறது, அந்த இரண்டு காதுகளையும் இரண்டு செவிகளுடைய மேல்புறத்துல பசும் பொன்னாலான அந்த தாழம்பு அலங்காரத்தோடு கூடின அந்த ஆபரணமானது இருக்கு. இந்த இதெல்லாம் பார்த்தா அப்படியே அழகு வெள்ளமிடுறது. அப்பேற்பட்ட உன் திருமுக மண்டலத்தை தேவநாத பெருமாளே அடியேன் தியானித்ததால் அடியேனது உள்ளமும் பெருமை பெற்று விளங்குகிறது என்றார் சுவாமி தேசிகன். இந்த ஸ்லோகத்துல
அந்த தாமரை கண்ணையும் சொல்றார், கோவை பழத்தையும் சொல்றார். இந்த பாசுரத்தை சொன்ன மாதிரி அந்த ரெண்டு அம்சமும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. அப்படின்னால இந்த ஸ்லோகத்தை இந்த பாசுரத்துக்கு சொன்னா நன்னா இருக்கும்னு அடியேன் இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். ஆக கண்ட கண்கள் இத்தனாளா சேவிக்கலையே, இப்பதானே சேவிக்கிறோம்னு அனாதிகாலம் இழந்த அந்த இழவு தீர காணப்பெற்ற இந்த கண்கள் பணியரும்புதிருமாலோ, கண்டு அனுபவிக்கப்பெற்ற அந்த பிரீத்தியினால அப்படியே ஆனந்த கண்ணீர் பிரவகிக்கிறதே. ஏன்னா அந்த எம்பெருமான் பகவான் அவனுடைய அனுபவம் பகவத் அனுபவ ஜனிதமான ஹர்ஷம், பகவத் அனுபவ ஜனித ஹர்ஷா. ஆக பகவான் எம்பெருமான் அவனுடைய அனுபவம், அந்த அனுபவத்தால் உண்டான அந்த சந்தோஷம். ஆனபடியால ரொம்பவும் குளிர்ச்சியுடையதாய் அதிசீதளமாய் இருக்கிறபடினால வருத்த பயிர் கூட முளைச்சுடும் அப்படின்ற அளவுக்கு இருக்காம். ஆக இந்த கண் பனியரும்பு உதிருமாலோ அப்படி சொல்ற. ஆனபடினால அந்த எம்பெருமானை சேவிச்சுதே இருக்க நம்மை அறியாமல் கண் பணித்து கண்கள்லேந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பிரவாகமா வருதே. ஏன்னா உண்மையான பக்தனுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படும், அது சகஜம். விஷ்ணு தத்துவத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு, ஆஹ்லாத சீத நேத்திராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணாவிஷ்ட திரஷ்டவியா சர்வதேகி பிகின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. மகிழ்ச்சியினால உண்டான அந்த குளிர்ந்ததான ஆனந்த கண்ணீரை உடையவனாகவும், மயிர்கூச்சரியும் அந்த உடம்பை உடையவனாகவும், பரமபுருஷனுடைய அந்த குணங்களாலே ஆட்கொள்ளப்பட்டவனாயும் இருக்கும் பகவத் பக்தன் எல்லா ஜீவர்களாலேயும் காணத்தக்கவன். ஆக பாகவதாருடைய பெருமை இதனால் பேசப்படுறது. ஆக ஆனந்தத்தால் வந்த ஒரு கண்ணீர் கண்ணநீர் இது. என் செய்கேன் பாவியேனே, கண்ணீர் அருவி போல பெருகி சுவர் வச்ச மாதிரி பெரிய பெருமாளை சேவிக்க முடியாதவரி மறைக்கிறபடியினால என்ன செய்வேன் அப்படின்றார் ஆழ்வார். காண்பதற்கே ரொம்பவும் அரிதான இந்த விஷயத்தை தரிசிப்பதற்கு சௌரியமாக நிலைமை வாய்த்திருக்க தொடர்ந்து அனுபவிக்க முடியாதபடி இந்த ஆனந்த கண்ணீர் வந்து திரை போட்டு விட்டதேன்னு கஷ்டப்படுறார் ஆழ்வார். பாவியேன் என் செய்வேன் அப்படி வருந்துகிறார். இங்க கடைசியில் ஆளோன்னு ஒரு பதம் இருக்கு, என் செய்கேன் சொல்லி நான் என்ன பண்றது. ஆக வருத்தத்தினுடைய மிகுதியை காண்பிப்பதில் குறிக்கோள் ஆளோன்னு அந்த சொல்ல சொல்லி சொல்றார். சர்வேஸ்வரனுடைய அந்த வைபவம் அது எப்பேற்பட்டது, அவனுடைய பெருமை எப்பேற்பட்டது. அந்த பெருமைக்கு எல்லை உண்டா? எல்லை கிடையாது. அந்த எம்பெருமானுடைய அந்த பெருமைக்கு எல்லை இல்லாமையினால அவனை அனுபவித்து வரக்கூடியதான ஆனந்தத்துக்கும் எல்லை இல்லாமல் இருக்கிறபடினால கண்ணீர் விடாமல் இருக்கவும் முடியாது. இப்படி பரிகாரம் காண முடியாத பாவத்தை செஞ்சு விட்டேனே, என் செய்வேன் அப்படின்றார் தொண்டைபுரி ஆழ்வார். கண்ணீர் பெருகுவதற்கு இடைவெளி இருந்தால் அந்த சமயத்தில் பெரிய பெருமாளை சேவிக்கலாம். அதுக்கும் இடமில்லாதபடி இந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் இடைவிடாமல் அப்படியே பொழிகின்றது. அனாதிகாலமாக எனது பாபத்தாலே இந்த விஷயத்தை அறியாமையாலே அனுபவியாமல் நான் இருந்துட்டேன். பெருமாளை பத்தி நன்னா அறிஞ்ச இன்றைய தினம் இந்த ஆனந்த கண்ணீர் மறைக்கிறதுனால சரியா அனுபவிக்க முடியலையே, என்னுடைய அனுபவம் இப்படி வெள்ளக்கேடும் வறட்கேடுமாய், அதாவது அதிவிருஷ்டியும் அனாவிருஷ்டியும் சொல்ற மாதிரி ஆயிடுத்துன்னு தொண்டைபுடி ஆழ்வார் அபிப்பிராயப்படுறார். ஆக இதுவரையில் பாவியேன்ற சொல்ல சொன்னவர் அது வருத்தத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பதத்தை சொன்ன அந்த சொல்லை சொன்னவர். அப்படி இல்லாமல் சங்கீத கச்சேரிகளில பாட்டை கேட்டுட்டு அது அப்படியே ஈடுபட்டு ஆஹா என்ன ஆச்சரியம் ஆஹா அப்படின்னு சில பேர் சந்தோஷமா, ஐயோ
ஐயோ ஐயோன்னு இதா சொல்லுவா. ஆக ஆனந்த மிகுதியினால பாவியேன்னு சொல்றார் ஆழ்வார் அப்படின்னும் அழகாக இங்க வியாக்கியானம் பண்றாள். பாட்டு கேட்டு ஈடுபட்டு பாவியேன் என்பாரை போலே பாவியேன் என்கிறார் என்றும் சொல்லுவர்கள் அப்படின்னு வியாக்கியானம். ஆக பேஷ் பேஷ் கடைசி அந்த பாட்டை கேட்டு சொல்றாள் சில பேர். அந்த மாதிரி சமயத்துல பாவியேன்ற அந்த சொல்லை ஐயோ 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 அப்படின்னு அந்த ஆச்சரிய சந்தோஷத்தினால கூட அந்த மாதிரி சொற்களை சொல்லுவது உண்டு அப்படின்னு இங்க வியாக்கியானம் பண்ணவர் அழகாக வியாக்கியானத்தை பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு பாசுரம் தொண்டை புடியாழ்வாருடைய பாசுரம். இனிதிரை திவலை மோத வெறியும் தன் பறவை மீதே தனிகிடந்தரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனி இருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பணியரும் புதிருமாலோ என் செய்கேன் பாவியேனே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம்.